வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம டிராகன் கோஸ் ஹவுஸ் அண்ட் எங்கள் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவன் கனவு வீடுக்கான டோர் ஓப்பன் பண்ணுறான். அந்த இடத்துக்குள்ளே எக்கச்சக்கமான ட்ரவுஸ் நம்ம ஹீரோவை போட்டு சொல்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. இப்போ பயத்தில் அப்படியே அவன் கனவுலேருந்து கண் முழிச்சிட்டான். பக்கத்தில் இருக்க எல்ஃபை பார்த்ததா அவனோட பயம் இப்போ உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்களோட கதையை முடிச்சாரு. அதே மாதிரி என்னையும் காலி பண்ண போகிறாரோன்னு அவன் நடுங்கிட்டு இருக்கான். ஆமாப்பா தம்பி, எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்தேன்னு விசாரிக்க நான் ஒரு வீடு தேடி வந்திருக்கேங்க. இந்த இடத்துல ஒரு எல்ஃப் இருக்காரா, அவரை மட்டும் நான் மீட் பண்ணனே என்னோட வீடு கிடைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லதாக போயிடுச்சுப்பா தம்பி, நீ தேடி வந்த எல்ஃப் நான் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உனக்கு ஒரு வீடை கண்டுபிடிச்சி தரேன். நம்ம எல்ஃப் ஒரு ஆர்கிடெக்ட், அதே நேரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டீமன் லார்ட் பதவி வேறு அவருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்க அவனை இப்போ டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த வீடோட டிசைன் ரொம்பவே நார்மலாக இருக்குது. உனக்கு இந்த மாதிரி வீடு பிடிக்கும்னு எனக்கு புரியுது, பட் இந்த மாதிரி வீட்டில் மட்டும் நீ இருந்தேன்னா இப்போ போன மாதிரி யூரஸ் வந்து உன திருப்பி அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்டர்ஸும் உன்னை சேர்ந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஹண்டர்ஸ் கூட காசுக்காக தான் வேட்டையாடுவாங்க, ஆனால் ஹீரோஸ் அப்படி கிடையாது. நாங்கள் பண்ணுறது நியாயனுக்கு அது சொல்லிவிட்டு எல்லா விதமான தப்பியும் அந்த பயபலைங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, லூட் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ஆஃபீஸர் கூட சேர்ந்து, பொலிட்டீஷியன் கூட சேர்ந்து அப்பாவி மக்களோட கதையை கூட அவங்க காலி பண்ணுவாங்க. டிராகனான உனக்கு ஒரு டஞ்சன் வீடு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்ஃப் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு டஞ்சனுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இந்த வீடோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. இதை வெறும் 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஆல்சோ ஓனர் இந்த வீடை விற்கணும்னு முடிவெடுத்துட்டாரு. நம்ம ஹீரோ ஒரு டிராகனாக இருக்கனால உனக்கு கண்டிப்பாக இந்த வீடு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாப்பா உள்ள தம்பின்னு வீடை சுற்றி கட்டிகிட்டு இருக்காரு. ஆல்சோ ஹீரோஸை தடுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான ட்ராப் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதைன்னு சொல்ல நம்ம ஹீரோ தெரியாதனமாக ஒரு ட்ராப் மேலே காலை வச்சுட்டான். அப்படியே ஃப்ளோர் ஓப்பன் ஆகி கீழே இருக்கிற ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிட்டான். என்னதாங்க இங்கே நடக்குது நம்ம ஹீரோ கேட்க, இந்த இடத்துல மொத்தமாக 4 ஃப்ளோர் இருக்குது, மேலே தான் உன்னோட வீடு இருக்குது, அது கீழே பார்த்தா முழுக்க முழுக்க ட்ராப்பாக மட்டும்தான் இருக்கும். திருப்பி நம்ம ஹீரோவை அவர் மேலே கொட்டிட்டு வந்துட்டாரு. இந்த இடத்துக்கு நிறைய ஹீரோஸ் வந்திருக்காங்க, ஆனால் வந்தவங்க யாரும் திரும்பி போனதே இல்லை. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கிறிஸ்டல் எடுத்து அந்த கதவுல வச்சா ஓப்பன் ஆகும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதே மாதிரி வைக்கிறான். ஆனால் கதவு ஓப்பன் ஆகலை, கீழே இருக்கிற ஒரு ட்ராப்பு தான் ஓப்பன் ஆகி இப்போ அவன் 2nd ஃப்ளோரில் மாட்டிக்கிட்டான். அந்த ஃப்ளோரில் மொத்தமாக 5 கேண்டில் இருக்குது. அது எல்லாத்தையுமே கரெக்டான ஆர்டரில் மட்டும் இவன் லைட் பண்ணிட்டா டோர் ஓப்பன் ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்போ யோசிக்கிறான். போன தடவை அவர் சொன்னதை செஞ்சனால தான் நான் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த தடவை நான் அதை செய்ய மாட்டேன்னு அவன் ஆர்டரை மாற்றி மாற்றி பண்ணால் டக்குனே இப்போ ஒரு ட்ராப் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே இருக்கிற முள்ளில் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பாய் போல செவுத்தை பிடிச்சி எஸ்கேப் ஆகிட்டான். இல்லைனா என்னால் கம்பியில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து வர வர அதே மாதிரி உடனே நிறைய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமாக அடிபட்டது தான் கடைசியில் மிச்சம். நம்ம ஹீரோட காயத்தை குணப்படுத்துறதுக்காக அடுத்து ஒரு ஹீலிங் ஸ்ப்ரிங் இருக்க இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ அதில் போய் குளித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹீரோஸை தடுக்கிறதுக்காக தான் எல்லா ட்ராப்புமே செட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வந்தால் அவங்களோட காய் எல்லாமே குணமாயிடுமேன்னு. ஒன்று கவலைப்பட வேணாம், வெளியாளுங்க இந்த தண்ணிக்குள்ளே போனால் தன்னால் ஒரு ட்ராப் ஆன் ஆகிடும்னு சொல்ல அதே மாதிரி தண்ணி மொத்தமாக சுற்றி நம்ம ஹீரோவை உள்ளே அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவனோட கதையை முடிக்கிற நேரத்தில் கரெக்டாக இவர் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டாரு. இப்போ இந்த வீடு ஃபுல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. வந்த வழியிலே திருப்பி மேலே போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். அந்த ட்ராப்லாம் கண்டிப்பாக என்னால் திரும்பி மாட்டிக்க முடியாதுன்னு அங்கே இருக்கிற செவரு மேலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஹீரோ டீமை சேர்ந்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. டிராகனை பார்த்ததுமே அதோட கதையை முடிக்கலான்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க அம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க எல்ஃப் குறுக்கில் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. பட் அவரோட பேச்சை இவங்க கொஞ்சம் கூட மதிக்காமல் ஆரோவை ஷூட் பண்ண அவர்கிட்ட இருக்க புக்கை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டாரு. நான் தான் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தால பேசாமல் இங்கே போயிருந்தா பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காருன்னு தண்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்களோட கதையை முடிக்கிறாரு. சில நம்ம ஹீரோ இந்த வீடை வேணான்னு சொல்லிடுறாரு. நான் அமைதியாக ஒரு இடத்த தேடி வந்தால் இந்த வீடு ஃபுல்லாமே ட்ராப்பாக இருக்குது, கண்டிப்பாக இது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுன்னு. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர நைட் ஆகிடுச்சு. பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, அதை போய் பார்க்கலான்னு ஹெல்ப் சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த வீடு உனக்கு ரொம்பவே பிடிக்கும், உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆல்சோ எக்கானத்து கொண்டு ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்கன்னு. எக்ஸைட்டான ஹீரோ ஹெல்ப்பை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வரான். பார்க்குறதுக்கு ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே பேய் இருக்கான்னு கேட்க கண்டிப்பாக பேய் இருக்குது, ஆனால் அதை நினச்சி நீ ஒன்று கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு இந்த வீடு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி உள்ளே வராரு. உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஹீரோக்கு உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. இந்த வீட்டை பற்றி நீ புரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நைட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஸ்டே பண்ணலான்னு அவர் சொல்கிறாரு. ஒன்று கவலைப்பட வேணாம், உனக்காக நான் ஒரு பெட்டை கூட ரெடி பண்ணியிருக்கேன், சந்தோஷமாக இந்த இடத்துல நீ ஸ்டே பண்ணு, பக்கத்தில் இருக்க ரூமில் நான் இருக்கிறேன், நாளைக்கால நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம். எல்ஃப் பின்னாடி நம்ம ஹீரோ போகலான்னு பார்க்க டக்குன்னு டோரில் இருக்க கேப் மூலயமா அவர் 3 ஹீலிங் போர்ஷன்ஸை கொடுக்குறாரு.
கதவு தான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே பயந்துருக்கேன், நீங்கள் வேற பார்த்ததுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு. நம்ம ஹீரோ அப்படியே பெட்டில் பெட்ஷீட்டை பொத்தி தூங்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு இப்போ ஒரு சத்தம் கேட்குது, என்னென்னு பார்த்தா மேலே இருக்கிற ஒரு பெயிண்டிங் விழுந்து கிடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பெயிண்டிங் பக்கத்தில் ஒரு குட்டி பேய் கூட உட்காந்துருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே பார்க்காத மாதிரி இருக்கான். இப்படியெல்லாம் போனால் சுத்தமாக செட் ஆகாது, கண்டிப்பாக என்னால் இங்கே தனியாக இருக்க முடியாது, எல்ஃபனாக கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஹீரோ ரூமை விட்டு வெளில வந்து பக்கத்து ரூமை தேடிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தா அந்த மொத்த ஹால்லையும் பக்கத்து ரூம் எதுவுமே இல்லை. ரொம்பவே தூரமாக நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கு. அவன் பின்னாடி யாரோ ஃபீல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங்கு. திரும்பி பார்க்க தைரியம் இல்லாமல் அவன் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறான். ஆனால் ரொம்பவே இருட்டாக இருக்கனால அவனால் எதையுமே சரியாக பார்க்க முடியல. டக்குன்னு எந்தாப்பா வச்சுக்கோன்னு யாரோ டார்ச் லைட் கொடுக்குறாங்க, அதை ஆன் பண்ணி நடந்து போகிறான். ஆமாம், யார் இந்த டார்ச் லைட்டை கொடுத்தானே அவனுக்கு தெரியல. அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் யோசிக்க வேணாம். ஃபஸ்ட் அவரை கண்டுபிடிக்கணும்னு முன்னாடி போயிட்டே இருக்க, கடைசியாக அந்த டோர் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் அந்த டோரும் தர ஃபுல்லாமே ரத்தமாக இருக்கு. பின்னாடி போகலான்னு பார்த்தா எக்கச்சக்கமான பேய் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வேற வழியே இல்லைன்னு முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ண அங்கே கூட ஒரு பேய் அவனோட கண்ணு முன்னாடி நிற்கிது. பயத்தில் நம்ம ஹீரோ அப்படியே கவுந்தடிச்சு மயக்க போட்டான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் கண் முழிச்சு பார்க்குறான், அவனை சுற்றி ஒரு 50 பேய் இருக்கு. திருப்பி மயக்கத்திலேயே அவன் போயிட்டான். நம்ம எல்ஃப் அங்கே தான் இருக்காரு, இந்த வீட்டோட ஓனர் கூட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த வீடு பார்க்க வர விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்காக இந்த வெல்கம் பார்ட்டியை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஆல்சோ இந்த பார்ட்டி கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் அவர்கிட்ட இருக்க பேய் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம ஹீரோக்கு லைட்டாக பயம் காட்டியிருக்காரு. இந்த வீடு தான் நம்ம ஹீரோக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு எல்ஃப் சொல்கிறாரு. அதுக்கான காரணம், எந்த ஒரு ஹீரோஸும் தேவையில்லாமல் வந்து இங்கே இருக்கிற பேய் கூட சண்டை போட மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு பெருசாக எந்த விதமான ட்ராப் ஐட்டம்ஸும் கிடைக்காது. ஆல்சோ இந்த மேன்ஷன் ரொம்பவே பழசாக இருக்கிறனால இங்கே பெரிய போர்ஷன்ஸும் அந்த மாதிரி லாபம் கிடைக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை பயமாக இருந்தால் பேசாமல் என்னோடய ஆர்மியை கூட்டிகிட்டு போய் பின்னாடி இருக்கிற சுடுகாட்டில் வேணால் நான் சேஃபாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நீங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டீங்கன்னா எங்களோட ஆளுங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க கூடவே இந்த இடத்துலேயே இருப்பாங்க. இப்போ வீட்டோட ஓனர் எல்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ண போது நீ ஒரு டிராகன் கூட தான் சுற்றிட்டு இருந்த, இப்போயும் ஒரு டிராகன் கூட இருக்கிற, ஸோ உனக்கு டிராகன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்க அப்போ தான் எல்ஃப் யோசிக்கிறாரு, ஆமாப்பா எனக்கு டிராகன்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் போல இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற கோயில்ஸ் எல்லாமே நம்ம டிராகன் மேலே குதிச்சு விளையாடிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பயத்தில் இருக்கிறத பார்த்ததும் எல்ஃப் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே நவுத்தி வைக்கிறாரு. இந்த வீடு எனக்கு செட் ஆகாதுன்னு டிராகன் சொல்லிட்டாரு. இப்போ ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, உங்கள் வீடு நல்லா தான் இருக்குது ஆனால் நான் ரொம்பவே பயந்தவங்களையாக இருக்கேன்னு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணா, எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற வீடு தேடி கண்டுபிடிச்சாதான் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம டிராகன் எல்ஃப் கிட்ட சொல்கிறாரு, என்ன தான் அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் கூட கடைசியில் ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்கன்னு. கரெக்டு தான்ப்பா, அவர் ரொம்பவே நல்லவர், அவங்க கூட இருக்கிறவங்களே அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவரை போடு தள்ளிட்டாங்க, அதை தாங்க முடியாமல் அவர் கூட இருந்த 100 விசுவாசிகளும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பேயா மாறி அவருக்கு துரோகம் பண்ண எல்லாரோட கதையை முடிச்சிட்டாங்கன்னு கேட்டது நம்ம ஹீரோ இப்போ பயத்தில் நடுங்குறான். நைட்டு மூச்சாப்பாவை கூட ஏந்திக்காமல் அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கு. அதோட எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.